கதவும் சார் என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலநிலை எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும்போது, பங்குனி உத்தரத்துக்கு நிகரான ஒரு நாள், அதுவும் பங்குனி மாதத்திலே இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆமாங்க, பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரம் தாங்க அந்த சால சிறந்த தினம். அப்படி என்னப்பா இந்த தினத்தில் சிறப்பு இருக்குது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிற காணொலி அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அப்படி என்னப்பா விசேஷம் இருக்குது? இந்த விசேஷத்தினால எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னோன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண தடை இருக்கா? உங்களுக்கே திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொன்னால், பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு திருமாழ்பாடி அப்படின்ற ஊருக்கு இருக்கிற சிவஸ்தலத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் ஒரு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். வெறுமை கலந்துக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் இந்த வருடத்துக்குள்ளேயே நடந்துடும் அப்படின்னு இதிகாச புராணங்கள்லாம் சொல்லுதுங்க. அப்படி என்னப்பா இந்த திருமண வைபவம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நந்தி தேவருக்கு தான் அங்கே திருமணம் நடக்குதுங்க. சிவபெருமானே வந்து இந்த நந்தி தேவருக்கு அங்கே திருமணம் பண்ணுறதா சிவபுராணம் சொல்கிறதுங்க. இந்த நந்தி தேவர் யார் அந்த அம்பாள் திருமணம் செஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காணொலியில் ஏற்கனவே வியாக்கர் பாதரை பற்றி நம்ம போட்டிருக்கோம். வியாக்கர் பாதருடைய மகளான சுயசாம்பிகா தேவியை நந்திகேஸ்வரர் இந்த ஸ்தலத்தில் திருமணம் செஞ்சுக்கிறார். சரிப்பா, நீ இந்த கடைசி நிமிஷத்தில் சொல்லியிருக்க, நான் எப்படி அந்த ஸ்தலத்துக்கு போகிறது? என்னால் அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போக முடியாது, சுலபமான மந்திர பரிகாரம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச நந்தி காயத்ரி மந்திரத்தை சொல்லலாங்க. ஓம் தத்புருஷாய வித்மாகே சக்கரதுண்டாய தீமாகி தன்னோ நந்தி பிரச்சோதயாத். நந்தி தேவனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணி எனக்கு திருமணம் நடக்கணும்னு மனசால் யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்க சொல்லி வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க. சரி, இல்லை இன்னும் சுலபமான ஒரு மந்திரம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னன்னா, ஓம் சுயசாம்பிகா சமேத நந்திகேஸ்வராய நமகம் அப்படின்னு ஒரு 108 தடவை சொன்னீங்கனாலும் திருமணம் தடை நீங்கி திருமணம் நடக்குங்க. இந்த நந்திகேஸ்வரும் சரி, சுயசாம்பிகா தேவியை பற்றியும் சரி, அவங்கள பற்றி தேவி மகாத்மிகத்திலையும் சரி சிவபுராணத்திலையும் சரி ரொம்ப மேன்மையாக சொல்லியிருக்காங்க. சிவபுராணத்தில் நந்திகேஸ்வரரை சிவனுக்கு நிகரானவன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவனுடைய விநாயகர் முருகன் அவங்களுக்கு மகன் போல இந்த நந்திகேஸ்வரர் இருக்கிறதா சொல்கிறாங்க. குரு பரம்பரைக்கே குருன்னு சொல்கிறாங்க, சித்தருக்கெல்லாம் சித்தர்னு சொல்கிறாங்க. சுயசாம்பிகா தேவியை பற்றி சொல்லும் பொழுது மாதா பார்வதி தேவியோட தோழியாகவும் அவங்களுடைய காவல் தெய்வமாகவும் சொல்லப்படுறாங்க. அதாவது எப்படி மெய்காப்பாளன் நந்திகேஸ்வரர் சிவனுக்கு மெய்காப்பாளனோ, அதே போல் இந்த சுயசாம்பிகா தேவியும் பார்வதி தேவிக்கு மெய்காப்பால் போல் இருக்கிறாங்கன்னு தேவி மகாத்மிகத்தில் சொல்கிறாங்க. இப்படி சால சிறந்த இரு தேவர்களுக்கு நடுவில் திருமணம் நடக்கக்கூடிய இந்த வைபவத்தை பார்த்து நம்மளும் அனுகிரகம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.